தமிழ் ஒன்றரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மேலும் அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு சிறந்த ஒரு 10 வெப்சைட்டை தான் பார்க்க போறோம். இந்த 10 வெப்சைட்டு மட்டும் நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். ஸோ ஃபுல்லாக சொல்றதுக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தாது, ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இதில் ஆன்லைனில் நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறக்கூடிய வெப்சைட்டும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக நீங்கள் ஆன்லைனில் ஏர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த 10 வெப்சைட்டில் உங்களுக்கு சிறந்த வெப்சைட் எது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க அதை பற்றி ஃபுல் வீடியோவும் நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா கூகுள் வெப்சைட். நம்ம வேர்ல்டு லெவலில் மிக டாப்பில் இருக்கக்கூடிய நம்பர் 1 வெப்சைட்டு. இந்த வெப்சைட் மூலமாக நிறைய நண்பர்கள் இன்னும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன், நம்ம கூட இப்போ பிளாக்கர் யூடியூப் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சரி, இதை எப்படி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலே போதும், அதன் மூலமாக நீங்கள் பிளாக்கர் கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் கிரியேட் பண்ணி கூட நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்சன்ஸுக்கு அப்ரூவ் வாங்கணும். ஆட்சன்ஸ் அப்ரூவ் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், இதில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஏர்ன் பண்ணி நல்ல பணத்தை சம்பாதிக்கலாம். சரி, அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பேஜ் கிரியேட் பண்ணி நிறைய லைக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே அதன் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் மினிமம் 5000 லைக்ஸ் வச்சுருந்தாலே போதும், அதன் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு இன்ஸ்டன்ட் ஆர்டிக்கல் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் லிங்க் பண்ணாலே போதும், அதன் மூலமாக ஒரு 10 போஸ்ட் மினிமம் போட்டு அதுக்கடுத்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க அப்ரூவ் கொடுத்துருவாங்க. அதன் மூலமாக நீங்கள் பிளாக்கரில் போடக்கூடிய போஸ்ட் மூலமாக அந்த போஸ்ட்டை இந்த இதில் லிங்க் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணாலே போதும், அதன் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுபோக இதில் ஃபேம் பிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸர்லாம் கிடைப்பாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸர் அந்த ப்ராடக்டோடைய லிங்க் வாங்கி நீங்கள் இதில் ப்ரொமோட் பண்ணாலே போதும், அதன் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அது மூலமாக ஃபேஸ்புக் பேஜில் உங்களுக்கு யாராவது ப்ரொமோட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கூட அவங்கக்கிட்ட சம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி கூட நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ட்விட்டரும் இன்ஸ்டாகிராம். இந்த ரெண்டுக்குமே சோசியல் மீடியாவுடைய ஆப் தான். இதுவும் அது ஃபேஸ்புக் மாதிரி தான். இதில் இன்ஃப்ளூயன்சர் நிறையா கிடைப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ராடக்ட்டு இந்த மாதிரி லிங்க்கை வாங்கி அவங்கக்கிட்ட சேல் பண்ணி ப்ரொமோட் பண்ணி கொடுத்தாலே போதும், அவங்கக்கிட்ட சம் அமௌண்ட் நீங்கள் இதில் கலெக்ட் பண்ணி கூட ஏர்ன் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமேசான். அமேசான் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, அமேசான் அஃப்லியேட்னு ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் போதும், அந்த அமேசானில் ப்ராடக்ட் கூடிய லிங்க் எல்லாமே இதன் மூலமாக நீங்கள் எடுக்கலாம். இந்த லிங்க்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் போதும், அந்த லிங்க்கு அவங்க கிளிக் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான சம் கமிஷன் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டும் அமேசான் மாதிரி தான். இதுக்கும் ஒரு அஃப்லியேட் லிங்க் இருக்குது. இந்த அஃப்லியேட் லிங்க்கு நீங்கள் அப்ரூவ் வாங்கினா போதும், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த ஃப்ளிப்கார்ட் அஃப்லியேட் மூலமாக லிங்க்கை நீங்கள் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் போதும், அவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் அதுக்கு சம் அமௌண்ட் கமிஷன் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் இந்த வெப்சைட் வந்து உங்கள் டேலண்ட்டை நிரூபிக்கிறதுக்கு சிறந்த வெப்சைட் கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபோட்டோ டிசைனராக இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிற மாதிரி இருந்தீங்கன்னா, இல்லை சாஃப்ட்வேரில் நீங்கள் கோடிங்ஸ் இந்த மாதிரி டெவலப் பண்ணுறதா இருந்தாலும், ஆப் கிரியேட் டெவலப் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எந்த டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டை நீங்கள் இந்த ஃப்ரீலான்சர் மூலமாக நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்து அதில் சம் ஆர்டர்ஸை பிடிச்சி நீ அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தா போதும், அதில் அமௌண்ட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட அமௌண்ட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு சிறந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் சொல்லலாம். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபிவர் வெப்சைட்டும் இந்த ஃப்ரீலான்சர் மாதிரி தான். உங்களுடைய டேலண்டை நிரூபிக்கிறதுக்கு இந்த வெப்சைட்டும் சிறந்ததாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா அப்வொர்க்கும் இந்த ஃப்ரீலான்சர் ஃபிவருடைய வெப்சைட் மாதிரி தான். இதுலயும் நீங்க உங்களுடைய டேலண்டை நிரூபிக்கிறதுக்கு மிக சிறந்த வெப்சைட் கூட சொல்லலாம். சோ உங்க டேலண்டை நிரூபிக்க இந்த மூணு வெப்சைட்டும் சிறந்ததாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா டெய்லி மோஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்ல சேனல் கிரியேட் பண்ணி எப்படி வீடியோ அப்லோட் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணுறோமோ அதே போல் யூடியூப்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை நீங்கள் டெய்லி மோஷன் என்ற வெப்சைட்லேயும் நீங்கள் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதிலையும் அப்லோட் பண்ணி அதன் மூலமாக வீடியோ உங்களுக்கு வியூஸ் பார்த்து அதன் மூலமாக ஆட் ப்ளே ஆகி உங்களுக்கு சம் அமௌண்ட் வந்து இதன் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அடுத்து ஃபைனலாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஷோஃபியோ.com பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் சேல் பண்ணக்கூடிய சிறந்த வெப்சைட்டு. அதாவது நீங்கள் ஒரு துணிக்கடை ஸ்மால் ஸ்டோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த ஸ்டோர்ஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஷோஃபியோ மூலமாக நீங்கள் சேல் பண்ணலாம். இந்த ஷோஃபியோவில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் உண்டான அமௌண்ட்டை நீங்கள் இதில் கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் இதில் சேல் பண்ணி அதில் அமௌண்ட்டை நீங்கள்
ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த ஷோஃபியோ டாட் காம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து ஆனால் இந்த ஷோஃபியோ டாட் காம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 நாள் தான் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சம் அமௌண்ட் வந்து இதில் பே பண்ணோம். சரி, இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எந்த வெப்சைட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் யூடியூப் தமிழ் ஒன்றிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.